வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா ரவின் பேசுறேன். இது வந்துட்டு ஒரே பேஷண்ட் தான், ரெண்டு தடவை பிரெக்னன்சி கார்டு செக் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அதே மாதிரி என் கிளினிக் இன்னொரு பேஷண்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு 10 வருஷ குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு, பேபி செகண்ட் பேபிக்காக. ஃபர்ஸ்ட் பேபிக்கு 10 வயசு ஆகுது, செகண்ட் பேபி அதுக்கப்புறம் எவ்வளவு அது நேச்சரா கன்சீவ் ஆகிறாங்க. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் பேபி கல்யாணம் பண்ணி மறுமாசம் ஈஸியா கன்சீவ் ஆகிறாங்க, பெரிய விஷயமா தெரியவே இல்ல. இந்த ரெண்டாவது குழந்தைக்கு அப்படியே ரொம்ப என்னமோ முதல் குழந்தை பிரெக்னன்சி ட்ரை பண்ணுவா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு டார்ச் 3 மாசம் எப்பவுமே மறந்து கொடுத்து எல்லாத்துக்கும் 3 மாசத்துல கன்சீவ் ஆகிடுவாங்க. கன்சீவ் ஆகலன்னா அதுக்கப்புறம் தான் ஃபர்தரா அவங்களுக்கு என்னென்ன காரணம் இருக்கும் காரணங்கள் எல்லாம் தேடி போவேன். முதல்ல வந்துட்டு ஒரு பொண்ணுக்குள்ள நார்மல் அப்டமன் ஸ்கேன் பார்ப்பேன், ஒரு செமன் டெஸ்ட் பார்ப்பேன், பீரியட்ஸ் அங்க 2வது நாள் ரிசர்வ் எக்ஸ் ஸ்கேன் பார்ப்பேன், அதுக்கப்புறம் மெடிசின்ஸ் ஹோமியோ மெடிசின்ஸ் கொடுப்பேன். 3 மந்த்ஸ்க்குள்ள நேச்சுரல் ஆகல அப்படின்னு சொன்னா அந்த ஹார்மோன்ஸ் பேசிக்கான ஹார்மோன்ஸ் எல்லாம் டெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் 3 மாசத்துக்குள்ள கன்சீவ் ஆகலன்னா தான் நான் டார்ச் போவேன். அதே மாதிரி இந்த பேஷண்ட்க்கும் நான் வந்து நேச்சுரலா ட்ரை பண்ண 3 மந்த்ஸ் எனக்கு லேட் ஆயிடுச்சு, உடனே டார்ச் டெஸ்ட் பண்ண அப்புறம் அது பாசிட்டிவா இருந்தது. டார்ச்ன்றது என்னன்னா டாக்ஸோபிளாஸ்மா, ருபெல்லா, சைட்டோமைக்ரோ வைரஸ், ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். இந்த வைரஸ்ல ஏதாவது ஒன்று பாசிட்டிவா இருந்தா கன்சீவ் ஆக முடியாதுன்னா கன்சீவ் ஆனா ஈஸியா அபார்ட் ஆகலாம். அதே மாதிரி குழந்தை பிறக்கும் போது அதோட ஸ்டில் பர்த் துடிப்பு இல்லாம போறதோ, இல்ல இந்த குழந்தைக்கு வந்து தலை சின்னதா மைக்ரோசெஃபலஸ் தலை பிறக்கிறதோ, இல்ல அடிக்கடி அபார்ஷன் ஆகுறது இருக்கலாம். இவங்களுக்கும் 2 அபார்ஷன் ஆயிருக்கு, என்னன்னா 2 அபார்ஷன் ஹிஸ்டரி இருந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு இது நான் பார்த்தேன். பார்த்தா இவங்களுக்கும் அதேதான் இருந்தது. இது வரைக்கும் டார்ச் பாசிட்டிவா இருந்து ஹெல்த்தியான எந்த குறையும் இல்லாம பர்ஃபெக்டான பேபிஸ் அவ்வளவு பேர் நான் பாத்துக்கேன். பட் நான் வீடியோ போடல, இவங்க கேட்டாங்க, இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அப்ப இவங்க என்டர் ஆனாங்க. இவங்களும் டார்ச் தான். சரி ஓகே, வாங்க வீடியோ போடுறோம். விழிப்புணர்வுக்கு தான் இது வந்து என்ன, டார்ச் வந்து IgG IgM ரெண்டு பார்ப்போம். உங்க நேம் ஃபோல்ட் பண்ணிட்டேன்னா இவங்களுக்கு 2 பாசிட்டிவா இருக்கு. IgG IgM பார்ப்போம். IgG தான் பாசிட்டிவ்ங்க. IgM பாசிட்டிவ்னா கரண்ட் இன்ஃபெக்ஷன், இப்ப அவங்களுக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். சோ பேபி ரொம்ப ஈஸியா அஃபெக்ட் பண்ணலாம், பிறக்கிற குழந்தை கண்டிப்பா பாதிப்பு இருக்கலாம். ஆனா IgG பாசிட்டிவா இருந்தாங்கன்னா அது வந்து பாஸ்ட் இன்ஃபெக்ஷன், முன்னாடி வேக்சின் போட்டிருந்தாலோ முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து போயிருந்தா கூட அது பாசிட்டிவா இருக்கலாம், சரிங்களா? அதனால நீங்களும் பயப்படுத்த, உங்களுக்கும் IgG தான் பாசிட்டிவ், IgM பாசிட்டிவ் கிடையாது இல்லையா? ஓகே, அதனால நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்றேன், சொல்லித்தரேன் அவங்களுக்கு வந்து. நான் அவங்களுக்கு எல்லாம் டீச் பண்றேன், பாத்துக்கு. IgM பாசிட்டிவா இருந்தா பேபி அது கிராஸ் பண்ணாம அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு, பிறக்கிற குழந்தைக்கு பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு நான் மருந்து தருவேன். அது எல்லாமே நான் பாத்துப்பேன், அது என்னோட பிரச்சனை, அது உங்க பிரச்சனை கிடையாது. பட் இது வந்து IgG பயப்படுறாங்க, IgG பயப்பட தேவையில்லை, அதுதான் உண்மை. தடுப்பூசி போட்டிருந்தா கூட அது பாசிட்டிவ் எல்லாம். சைட்டோமைக்ரோ வைரஸ் எல்லாம் வந்து ஹெர்பஸ் குரூப் ஆஃப் வைரஸஸ் தான், ரொம்ப பெரிய அஃபெக்ட் பண்ணாது. அது வந்துட்டு மாத்திரையில இந்த வைரஸஸ் வந்துட்டு நெகட்டிவ் ஆகிறோம், இந்த வேல்யூவை நெகட்டிவ் ஆகிறோம்னு சொல்றதெல்லாம் முடியவே முடியாது. பிகாஸ் இது வந்து சைட்டோமைக்ரோஸ் அதுவே நல்லா குறைய ஆரம்பிச்சோம், பெருசா ட்ரீட்மெண்ட் சப்போர்ட் கூட தேவையில்லை. இதெல்லாம் இருந்து பிரெக்னன்சி தள்ளி போன ஒருத்தர், இது எவ்வளவு ப்ரீஷியஸ், இவங்க எவ்வளவு ப்ரீஷியஸ் தான், அதான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். பார்த்து நீ பாருங்க, நிறைய பெரிய வாழ்க்கையில கன்சீவ் ஆகிருக்கீங்க, ஆனா இந்த பிரெக்னன்சின்றது எனக்கு வந்து ஒரு என்னோட கடமை செஞ்சதுக்கான விஷயம். என்னன்னா நாங்க முத கிளினிக் போட்டு ஹோமியோபதி, நான் டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டேன், நாங்க போட்டு நாங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ண டைம்ல எங்களுக்கு வந்து ரொம்ப எங்க மேல நம்பிக்கை வச்சு சப்போர்ட் பண்ண ஒருத்தவங்கல ஒருத்தவங்க இது எங்க அப்பா உயிரோட இல்லைனா எனக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நானும் இன்னும் எப்படி மதிப்பாங்கன்னா, பெரிய இப்போ அப்பா அம்மா கிளினிக் எல்லாம் கட்டி கொடுத்துருவாங்க எல்லா டாக்டர்ஸ்மே, மோஸ்ட்லி அப்பா அம்மாவே படிக்க வச்சிருவாங்க. நாங்கெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 2000 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ் கட்டி படிச்சவங்க, படிச்சு முடிக்குமா அப்பா இறந்துட்டாங்க, நாங்க வந்து நாங்களே கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணி லைஃப் இது பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த டைம்ல எங்களுக்கு நிறைய பேர் லைஃப்ல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எப்படின்னா மதிக்க மாட்டாங்க மேம், 23-24 வயசு 2017-18 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிளினிக் பண்ணும்போது பெரிய பில்டிங் பெரிய செட்டப்ல ஒருத்தவங்க கிளினிக் போட்டுருக்கோங்க, எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ் அப்படி மதிப்பாங்க. நம்ம ஒரு பைக்ல போனோம்னாலோ ஒரு பஸ்ல போய் இறங்கி நடந்து போய் ஒரு ஹாஸ்பிட்டல் உட்காந்தாலோ நம்மள வந்துட்டு மூளைக்கே மதிப்பு இருக்காது, எவ்வளவு கேப்பபிள், எவ்வளவு அறிவு இருக்கு, எவ்வளவு திறமைசாலி, எவ்வளவு தகுதியானவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. நம்மளுக்கு நிறைய திறமை இருக்கும், நிறைய அறிவு இருக்கும், நிறைய சாதிக்கிற இது இருக்கும், அது பார்க்க மாட்டாங்க. என்ன நினைப்பாங்கன்னா, இது இப்ப முடிச்சு வந்துச்சு, நீ வா போ, நான் யாருமே வாழ்ந்த மனிதனா பேசுறதே இல்லை. என் வாழ்நாள்ல ரொம்ப ரேரா என்ன சொல்றது, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வாடி போடி குடும்பத்தில் உயிருக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பேன்.
ஒருத்தவங்க பணக்காரங்களா ஏழையா படிச்சவங்களா படிக்காதவங்களா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ 60 வயசுல ஒரு பெரிய பிக்ஷா வராங்க அவங்கள ஓட்டி போய் ஃபங்க்ஷன் ரிசீவ் பண்ணணும் 60 வயசுல ஒரு சாதாரண நம்ம ஃபேமிலியே ஒரு நார்மலா ஒரு ஆள் துண்ட போட்டு வராங்க அவங்கள ஓட்டி போய் ரிசீவ் பண்ணுறது ஒரு வித்தியாசம் காமிப்பாங்கல்ல அதுதான் காமிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்ப நான் வந்துட்டு என்கிட்ட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்காது மேம் பெருசா நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போறேன்னா எங்க டீஸ் பண்ணிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு லேப் வச்சிருப்பாங்க ஏதாவது ஒண்ணு எதிர்ப்பாங்க அவங்க படிப்புல நம்மளோட உயர்ந்திருக்க மாட்டாங்க ஆனா அவங்க வந்துட்டு நான் வேணா என் ரெண்டு நகை தரவா நீங்க போட்டு போறீங்களா அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க அப்ப நான் வந்துட்டு ஆஷா அப்படின்னு பார்த்து யார் பேசுறாங்களோ அவங்க பேசினா போதும் நான் ரெண்டு நகை எக்ஸ்ட்ரா போட்டு போனாதான் ஒருத்தவங்க என்னை ரிசீவ் பண்ணுவாங்க அந்த உறவு எனக்கு வேணாம்னு சொல்லு அவங்க என்ன மதிக்கவே வேணாம் ஏன்னா இதெல்லாம் விட பல்லாயிரம் மடங்கு வாழ்க்கை மாறும் என்னதான் இருக்கும் அந்த மாதிரி அந்த காயங்கள் நம்ம ஞாபகம் இருக்கும்ல ஒரு லைஃப்ல நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி அந்த டைம்ல நம்மளுக்கு மரியாதை கொடுத்தோம்னா நம்ம ஞாபகம் இருக்கும்ல நீங்க கண்டிப்பா நல்லா வந்துருவீங்க டாக்டர் நீங்க பெரியாளா வந்துருவீங்கன்னு சொல்லி சொன்ன ஒரு டாக்டரோ இல்ல ஒரு சொந்தக்காரங்களோ ஒரு ஃபேமிலி மெம்பரோ இல்ல ஒரு ரெஸ்பெக்ட் பண்ண ஒரு பேஷண்டோ அந்த மாதிரி எங்களை ரொம்ப நல்லதா நினைச்ச ஒரு ஃபேமிலி மெம்பர் தான் இவங்க அப்ப வந்துட்டு அந்த மரியாதை அந்த உதவிகள் வந்துட்டு மறக்கவே முடியாதுங்க அவங்களோட ஃபேமிலியில ஒரு குழந்தை கொடுக்கறதுக்கான குழந்தை இல்லைன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு குழந்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுக்குறாரு அவங்களுக்கு தெரியாது நான் இவ்வளவு பெரிய டாக்டர் ஆவேன்னு அவங்களுக்கு தெரியாது நான் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் தான் இருப்பேன்னு அவங்களுக்கு அன்னைக்கு 2007 தெரியாது நான் வந்து ஒரு கைராசி டாக்டரா இருப்பேன் 2007 அவங்களுக்கு தெரியாது அவங்களோட குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லாம போகும் அவங்க வாரிசுல குழந்தை இல்லாம குழந்தை தேவைப்படும் கொஞ்சம் லேட் ஆகும் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாத அன்னைக்கு நான் வந்துட்டு இன்னைக்கு அந்த ஹாப்பினஸ் நான் கொண்டு வருவேன் இது எதுவுமே எதிர்பார்க்காம அன்னைக்கு அவங்க செஞ்ச நன்மை வந்து இத்தனை 16-17 வருஷம் கழிச்சு லைஃப் இப்படி ஆகி ஒரு நாள் வந்து டாக்டர் என்ன அப்பா எனக்கு இதெல்லாம் ஏன் வேலை நீங்க விடுங்கன்னு சொல்லி அந்த விஷயத்த பண்ணி இந்த 2 கோடி வர வைக்கும் போது எனக்கெல்லாம் எவ்வளவு பெருமையா இருக்கும் எனக்கு இது எவ்வளவு பெருமையா இருக்கும் இது வந்துட்டு கடவுள் வந்து எனக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு திருப்பி கொடுத்துருக்காரு யாருமே தெரியாதுங்க இன்னைக்கு கொஞ்சம் சின்னவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம ஒரு அன்புல ஒரு உதவி செய்வோம் நம்மளுக்கு தெரியாது அவங்க எவ்வளவு பெருசா ஆவாங்க நாளைக்கு அந்த அன்பு அவங்க எவ்வளவு திருப்பி எவ்வளவு பெரிய விஷயமா மரியாதை அந்த அன்பு இதெல்லாம் தாண்டி இந்த விஷயம் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் ஏன் இவ்வளவு சொல்லணும் சார் வாத்தின்னு ஒரு படம் பார்த்தோம் ஒரு 2 நாள் முன்னாடி நானும் என் பொண்ணு சேர்ந்து பார்த்தோங்க இவங்க வேறவங்க இவங்க இதை வந்து அது இதெல்லாம் போட்டா ஐஷுக்கு 9 வயசு தான் அது இது வரைக்கும் நான் அவளுக்கு ஜாதி இதெல்லாம் சொல்லி தரல அஷியன் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த ஏஜ்ல சொல்லி கொடுத்துருக்கேன் அவன் வந்து இது என்னதுமா நீ இப்படி வந்துடுறா கொஞ்சம் தள்ளி ஸ்கூல தள்ளி இது என்னதுமா இவங்க வேறவங்க இவங்க சொல்றாங்க இது என்னது அப்படின்னு சொன்ன இப்ப நான் படிச்சு பெரியாளாயி நான் பணக்காரனாயி நான் எவ்வளவு சம்பாதிச்சா கூட நான் வந்து தாழ்ந்ததுன்னா தாழ்ந்ததுதானா அப்படின்னு கேட்டா ஆமா தாழ்ந்ததுன்னா தாழ்ந்ததுதான் இப்ப நான் என் பிள்ளை எவ்வளவு படிச்சு எவ்வளவு பணக்காரங்களா எவ்வளவு பெரிய ஆனாலும் தாழ்ந்ததுதான் இதை நம்ம கொடுமையாச்சு இது யாரும் கொண்டு வந்தது இது யாரும் வகுத்தது வகுத்ததுன்ற அர்த்தம் அவனுக்கு எப்படி தெரியும் இது யாரும் முதல்ல இந்த உரிமை யாருக்குமா யாருமா கொடுத்தது இந்த உரிமை எப்படிமா வந்துச்சு இது யாருமா பண்ணாங்க பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க வயசுக்கு வந்துச்சு அப்பெல்லாம் இல்ல இஷ்யூ உயிருக்கு மரியாதை கொடுக்கும் அதுதான் யாருமே தாழ்ந்து உயர்ந்தோம்னா கிடையாது முதல்ல சொல்லுங்கம்மா நம்ம தாழ்ந்தவங்க உயர்ந்தோம்னா முதல்ல சொல்லுங்கம்மா நம்ம தாழ்ந்தவங்க உயர்ந்தோம்னா எனக்கு பயமா இருக்கு இது என்னது நம்ம இப்ப என்ன மாதிரி நான் இப்ப பெரிய பேராய் ரொம்ப பெருசாக நான் தாழ்ந்தவங்க தாழ்ந்தோம் தான் சரி ஐஷு ரெண்டே தான் இஷு அடுத்த உயிருக்கு மரியாதை கொடுக்குறவங்க உயர்ந்தவங்க அடுத்த உயிருக்கு மரியாதை கொடுக்குறவங்க தாழ்ந்தவங்க நீ வந்து இதை மட்டும் பார்த்து படிச்சிருக்காங்க படிக்கல ஏழு பணக்காரங்க வசதி வசதி இல்லை அந்த உயிருக்கு என்ன மரியாதை தரணுமோ அவங்களுக்கு என்ன அன்பு கொடுக்கணுமோ அவங்களுக்கு என்ன ஜஸ்டிஸ் பண்ணணுமோ அவங்க அழுக்கா இருக்காங்க இல்ல கிளீனா இருக்காங்க அப்படி எதுவுமே பார்க்கக்கூடாது நீ வந்து அவங்களுக்கான மரியாதை யாரையுமே உன்னோட பெரியவங்க எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணு உன்னோட சின்னவங்க எல்லாத்துக்கும் அன்பு காணும் அவங்களுக்கும் டேக் அண்ட் டேக் ட்ரீட் பண்ணாது இது மட்டும்தான் இவ்வளவுதான் அப்படின்னு நான் சொன்னேன் அவளால மனசே ஏத்துக்க முடியலங்க என்னமா அப்படி பார்த்தா ஆதாம் ஏவாள் தான் முதல்ல உலகத்துல வந்தாங்க அவங்களோட பிரான்ச்சை தான் ஏய் அவங்கவுங்க பண்ண குல தொழில் வச்சு ஜாதி பிரிச்சாங்கடி அவ்வளவுதான் நான் சொல்றேன் ஆதாம் ஏவாள் அப்படி பார்த்தா இவ கூட என்னோட ஃப்ரெண்டு கூட எனக்கு ஏதோ ஒரு ஜென்மத்துல வந்து அவ ஆதாம் ஏவாளோட ஏதோ ஒரு பேத்தி இப்படி பிரான்ச்சஸ் அவளா பிரிச்சுட்டு என்னமோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பார்த்தா
நாங்க வந்து இல்ல இது கண்டிப்பா கஷ்டம் முடியலன்னு சொல்லும்போது அப்படி போனா அப்படி போறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படி போக வேண்டிய சூழ்நிலை நிறைய இருக்கு ஆனா இயற்கை ஆக வேண்டிய எல்லாருமே ரொம்ப ஈஸியா அப்படி ஆயிட்டா அடுத்து இதுல பிறக்கிற குழந்தைங்க இருக்குல்ல அந்த குழந்தைங்க இயற்கை ஆக வாய்ப்பு இருக்கான்னு தான் நான் யோசிக்கிறேன் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகும்போது நம்மளே நேச்சுரலா பெத்துக்கல நம்மளோட குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் சான்சஸ் கம்மியாகும் தானே वायुकेस्ट सजेशन थैंक यू सो मच स्टाफ्स लव यू ऑल नंबर।